வணக்கம். ஜெயா ப்ளஸ் செய்திகளுக்காக ஜெயா. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி வணிக வளாக கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து, 27 பேர் பலி, பலர் படுகாயம். டெல்லி வணிக வளாக கட்டட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி, பிரதமர் மோடி அறிவிப்பு. பாஜக ஆட்சியில் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு பெரும் ஆபத்து, ராஜஸ்தானில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் சோனியா காந்தி உரை. ஜம்மு காஷ்மீர் பகுதியில் கட்ரா பகுதியில் பக்தர்கள் சென்ற பேருந்தில் தீ விபத்து, 4 பேர் பலி, 22 பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. போர் பதற்றம் குறைந்ததன் எதிரொலி, உக்ரைனில் வரும் 17 தேதி முதல் இந்திய தூதரகம் மீண்டும் செயல்பட தொடங்கும் என அறிவிப்பு. இலங்கையில் தமிழ் ஈழம் அமைய குவாட் அமைப்பு மூலம் பொது வாக்கெடுப்பு அவசியம், முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் வலியுறுத்தல். ஐக்கிய அரபு அமீரக அதிபரின் மறைவு, இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. போலீஸ் துப்பாக்கியுடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய விவகாரம், விருதுநகரில் 2 காவலர்கள் பணியிடை நீக்கம். சின்னத்திரை நடிகை சித்ரா உயிரிழந்த வழக்கை மறுவிசாரணை செய்ய வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை, வழக்கிலிருந்து தப்பிக்க ஹேம்நாத் பொய் தகவல்களை வெளியிடுவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் தக்காளி வைரஸ் பரவியதாக கூறப்படுவதில் உண்மையில்லை, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தகவல். கொரோனா காலத்தில் அம்மா மினி கிளினிக்கில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். விழுப்புரம் நாகை 4 வழி சாலைக்காக நிலம் வழங்கிய விவசாயிகள் கூடுதல் இழப்பீடு வழங்க கோரிக்கை, தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். காதலிக்க மறுத்த பெண் மீது ஆசிட் வீசிய கர்நாடக இளைஞர், திருவண்ணாமலை ஆசிரமத்தில் சாமியார் வேடத்தில் தஞ்சமடைந்த நிலையில் கைது. தூத்துக்குடியில் 2500 ஏக்கர் விளை நிலத்தை தனிநபருக்கு பட்டா வழங்கி மோசடி, சார் பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம், குற்றவியல் நடவடிக்கை எடுக்க பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. அகவிலைப்படியை மீண்டும் வழங்குவதற்கான ஆணை வெளியிட வேண்டும், தமிழக அரசுக்கு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் கோரிக்கை. வடகொரியாவில் வேகமெடுக்கும் கொரோனா தொற்று, முதல் முறையாக முகக்கவசம் அணிந்த அதிபர் கிம் ஜாங் உன். ஹாங்காங் நகர சுற்றுப்புறங்களில் பலத்த மழை பொழிவு, பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து நகர நிர்வாகம் உத்தரவு. அமெரிக்காவின் தெற்கு டகோட்டா மாநிலத்தை தாக்கிய புழுதி புயல், 400 கிலோமீட்டர் தூரம் வரை வீசியதால் பொதுமக்கள் கடும் பாதிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் 60வது லீக் ஆட்டம், 54 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணி வெற்றி. தமிழகத்தில் வரும் 17 தேதி வரை 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.
இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். டெல்லி முண்டக் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள ஒரு வணிக கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 27 பேர் உயிரிழந்தனர். டெல்லியின் முன்கா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள வணிக வளாக கட்டடத்தில் பல வணிக நிறுவனங்கள் இயங்கி வந்தன. இந்த 4 மாடி கட்டட வளாகத்தின் மேல் தளத்தில் நேற்று மாலை பற்றிய தீ மளமளவென அனைத்து தளங்களுக்கும் பரவியது. உடனடியாக 24 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. கடுமையான போராட்டத்திற்கு பின் தீ அணைக்கப்பட்டது. தீ விபத்து ஏற்பட்டபோது கட்டடத்திற்குள் பலர் சிக்கிய நிலையில் 27 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்தில் படுகாயமடைந்த 50க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லி வணிக கட்டட தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லி வணிக வளாக கட்டட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் திரு மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டெல்லியில் முன்கா மெட்ரோ ரயில் நிலையம் அருகே உள்ள கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் துயரமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆட்சியில் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கும் ஜனநாயகத்திற்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி விமர்சித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சிந்தனை அமர்வு கூட்டம் நேற்று தொடங்கி 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. காங்கிரஸில் பல்வேறு உட்கட்சி பூசல் நிலவி வரும் சூழலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி நடைபெறும் இக்கூட்டத்தில் முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மத்திய அரசுக்கு எதிராக பேசும் நபர்கள் மத்திய புலனாய்வு அமைப்புகள் மூலம் அச்சுறுத்தப்படுவதாகவும், நாட்டின் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தேச தலைவர்களை கொன்றவர்கள் இன்று கொண்டாடப்படுவதாகவும், பாஜக ஆட்சியில் இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் விமர்சித்தார். பாஜக, RSS உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்புகள் ஏற்படுத்தியுள்ள சிக்கல் தொடர்பாக விவாதிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய திருமதி சோனியா காந்தி, பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தும் பாஜக ஆட்சியில் பழிவாங்கும் நோக்கத்துடன் தனியாருக்கு விற்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரின் கட்ரா பகுதியில் பக்தர்கள் சென்ற பேருந்து தீப்பற்றி எரிந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஜம்மு காஷ்மீரின் கத்ரா என்ற இடத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் 5,200 அடி உயர மலை மீது வைஷ்ணவி தேவி கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று மாலை கோவிலுக்கு சென்று கொண்டிருந்த பக்தர்கள் பேருந்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கத்ராவிலிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கார்மால் என்ற இடத்தில் பேருந்து என்ஜினில் முதலில் தீப்பிடித்ததைத் தொடர்ந்து பேருந்து முழுவதும் பரவி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 4 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 22 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனில் மீண்டும் இந்திய தூதரகத்தை திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வரும் 17ஆம் தேதி முதல் தூதரகம் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் தொடர் தாக்குதலால் உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் செயல்பட்டு வந்த இந்திய தூதரகம் போலந்துக்கு மாற்றப்பட்டது. அங்கிருந்து செயல்பட்டு வந்த இந்திய தூதரக அதிகாரிகள் உக்ரைனில் இருந்து இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் பணிகளை மேற்கொண்டனர். தற்போது போர் பதற்றம் குறைந்துள்ள சூழலில் பல்வேறு நாடுகள் தங்களது தூதரகங்களை உக்ரைனில் மீண்டும் திறக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கீவ் நகரில் இந்திய தூதரகத்தை மீண்டும் திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி போலந்தின் வர்ஷாவ் நகரில் செயல்பட்டு வரும் இந்திய தூதரகம் வரும் 17ஆம் தேதி முதல் கீவ் நகரில் செயல்பட தொடங்கும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா விழுப்புரம் மற்றும் தஞ்சையில் நடைபெறவுள்ள கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இன்று மாலை 3 மணிக்கு சென்னை தியாகராய நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு விழுப்புரம் மாவட்டம் மயிலத்தில் நடைபெறும் புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் திரு சேகரின் மகள் திருமண வரவேற்பில் கலந்து கொள்கிறார். அதன் பின்னர் புரட்சித்தாய் சின்னம்மா அங்கிருந்து புறப்பட்டு தஞ்சாவூர் இல்லம் சென்றடைகிறார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தஞ்சாவூர் இல்லத்திலிருந்து புறப்படும் சின்னம்மா ஒரத்தநாட்டில் நடைபெறும் கழக தொண்டர் திரு ஆதவன் ஆசை தம்பியின் திருமணத்தை தலைமை ஏற்று நடத்தி வைத்து சிறப்பிக்க உள்ளார். விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் முடிவடைந்த பின்னரும் இராணுவத்தை அதிகப்படுத்தியதன் விளைவே தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் என இலங்கை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு எம் கே சிவாஜிலிங்கம் விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ் ஈழம் அமைப்பதற்கான பொது வாக்கெடுப்பை குவாட் அமைப்பு மூலம் நடத்த வேண்டுமென வலியுறுத்தினார். ஒரு பொருளாதார நெருக்கடி வரும் பொருளாதார நெருக்கடியாகவே இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கிறார்கள். இது வெறும் பொருளாதார பிரச்சனை நெருக்கடி மாத்திரமல்ல, தமிழ் தேசிய இனத்தினுடைய விடுதலை போராட்டத்துக்காக நடத்தப்பட்ட ஆயுத போராட்டத்தை நசுக்குவதற்காக அழிப்பதற்காக கோடான கோடி ரூபாய் பணங்களை கடனாக பெற்றதனுடைய விளைவும் போர் முடிவடைந்ததன் பின்னரும் கூட இலங்கையினுடைய படைகளுடைய எண்ணிக்கை 350,000 இருக்கிறது. முப்படைகள் போலீசாருடைய எண்ணிக்கை அவே அவர்களே 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் எங்களுடைய தமிழீழ பிரதேசத்திலே வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நிலை கொண்டிருக்கிறார்கள். போர் முடிவடைந்த பின்னர் ஏன் வைத்திருக்கிறார்கள்? அங்கே மீண்டும் காணிகள் சுவீகரிக்கப்படுகின்றன, கையகப்படுத்தப்படுகின்றன, படைமுகங்கள் விஸ்தரிக்கப்படுகின்றன. பொதுசன வாக்கெடுப்பை இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உட்பட குவாட் அமைப்பு செய்ய வேண்டும். ஐக்கிய அரபு அமீரக அதிபரின் மறைவுக்கு இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரக அதிபர் ஷேக் கலிஃபா பின் சையத் அலி நஹ்யான் உடல் நலக்குறைவால் நேற்று காலமானார். அவருக்கு வயது 74. கடந்த 2004 முதல் ஐக்கிய அரபு அமீரக தலைவராக ஷேக் கலிஃபா பின் சையத் இருந்து வந்தார். அவரது மறைவை அடுத்து அந்நாட்டில் 40 துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சகங்கள், அரசு துறைகள், தனியார் நிறுவனங்கள் என அனைத்தும் 3 மூடப்பட்டிருக்கும் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரக அதிபர் மறைவுக்கு இந்தியாவில் இன்று துக்கம் அனுசரிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்தியாவில் இன்று தேசிய கொடி அரை கம்பத்தில் பறக்கும் என்றும் அரசு விழாக்கள் நடைபெறாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகரில் போலீஸ் துப்பாக்கியுடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றிய விவகாரத்தில் 2 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி காவல் நிலையத்தில் அன்பரசன் என்பவர் 2 நிலை காவலராகவும் ஆறுமுகவேல் என்பவர் தலைமை காவலராகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் சில தினங்களுக்கு முன்பு இளம்பெண் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அப்பெண்ணின் கணவரான ஜான் பாண்டியனை வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அப்போது அங்கு நின்று கொண்டிருந்த மாதேஸ்வரன் என்பவரிடம் துப்பாக்கியை கொடுத்துவிட்டு காவலர்கள் இருவரும் டீ கடைக்கு சென்றுள்ளனர். அந்த நேரத்தில் கையில் இருந்த போலீஸ் துப்பாக்கியுடன் மாதேஸ்வரன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். அந்த புகைப்படம் வைரலான நிலையில் பணியின் போது கவனக்குறைவாக செயல்பட்ட காவலர்கள் அன்பரசன் மற்றும் ஆறுமுகவேல் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து விருதுநகர் மாவட்ட எஸ்பி மனோகரன் உத்தரவிட்டுள்ளார். சின்னத்திரை நடிகை சித்ரா உயிரிழந்த வழக்கை நியாயமான முறையில் மறுவிசாரணை செய்ய வேண்டும் என அவரது பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள், ஹேம்நாத் இந்த வழக்கை திசை திருப்ப தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும், ஹேம்நாத் தான் சித்ராவை கொலை செய்ததாகவும் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். என் பொண்ணை இட்டுனு போய் என்னமோ பண்ணிக்கிறான், மிஸ்யூஸ் பண்ணிக்கிறான்னு தான் நான் சொல்லுவேன். நான் என்னமோ பண்ணிக்கிறான், காரணம் என்ன, எதுக்காக இவன் உள்ள நுழைஞ்சான், ஏமாந்து தான் என் பொண்ணுக்கு சாவுக்கு காரணம்.
தூக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னான் இது மாதிரி சூசைடு புடவை மாட்டிக்கணும் அந்த புடவை எங்க பட்டு புடவை பட்டு அந்த புடவை எங்க எனக்கு அவங்க மேலே சந்தேகம் நான் சொல்லுவேன் இப்போ சொல்ல மாட்டேன் சரியான நேரத்தில் சொல்லுவேன் எப்போ நான் எப்போ சொல்கிறோம் அப்போ சொல்லுவேன் நீ இதிலே வராதிங்க இந்த ஒரு பேட்டில் சொல்கிறாரு நீ போய் சுற்றி சுற்றி எங்கிட்டே வர்றீங்க நான் அப்போ சந்தர்ப்பம் சொல்ல விரும்ப சொல்கிறேன் ஏன் மறைக்கிற ஏன் உள்ளுக்குள்ள வச்சுருக்க வெளிப்படுத்து அப்போ மேலே தவறுக்குனா தான் நீ வந்து இது பண்ணுற தமிழ்நாட்டில் ஷவர்மா உணவுக்கு தடை இல்லை என்று சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தக்காளி வைரஸ் பரவியதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என்றும் வதந்தியை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கேரளத்தில் வேற ஒரு கான்ட்ரவர்சி நீங்க பார்த்துருக்கேன் ஷவர்மா அதுக்கு வந்து ஷிகெல்லா என்ற ஒரு நோக்கு இருக்கு அதே மாதிரி சால்மனெல்லா போன்ற நோக்கு இருக்கு சரியா வேகாத ஷவர்மா தயாரிக்கும் பொழுது அதுல நம்ம 3000 மேற்பட்ட கடையில தமிழ்நாட்டிலே முன்னெச்சரிக்கையா நம்ம ஆய்வு பண்ணி ஷவர்மா பேன் எல்லாம் பண்ணுங்க எந்த ஒரு மாதிரியும் பேன் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தவறான செய்தி வருது அதை வந்து சரியாக பதப்படுத்த வசதி உள்ள மாம்சத்தை வைத்து நல்லா குக் செய்து அதை 2 மணி நேரத்துக்குள் குக்கக்கூடிய லெவலில் இருக்கக்கூடியது அதே மாதிரி கெட்டுப்போன மீட்டை யூஸ் பண்ணக்கூடாது போன்ற அறிவுரைகள் வழங்கு உணவு பாதுகாப்பு துறையினர் அதை ரொம்ப சிறப்பாக பார்த்து தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இல்லையா வந்து தக்காளி காய்ச்சல் போன்ற சில வதந்திகள் பரவிட்டு அதை நாங்கள் அங்கே கேட்கும்போது அது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை சாதாரண சிறு பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்னு ஒரு வகையான நுண்கிருமியால் ஏற்படக்கூடிய நோய் அது மிகவும் ரொம்ப சிம்பிளாக வரக்கூடிய நோய் அங்கேயே கட்டுக்குள் உள்ளது ஸோ நம்ம தமிழ்நாடு போன்ற இடத்துலலாம் தேவையற்ற பதற்றம் வேண்டாம் ஏனென்றால் அங்கே அந்த ஊர் சுகாதாரத்துறை அமைச்சரே அந்த பகுதி கொல்லம் பகுதியிலே அது கம்மியாக தொடங்கிடுது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை தமிழகத்தில் அமைய உள்ள நகர்ப்புற சுகாதார நிலையங்களில் அம்மா மினி கிளினிக் மற்றும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என சுகாதாரத்துறை செயலாளர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் நெருக்கம் அதிகம் உள்ள பகுதிகளில் நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் தொடங்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் சென்னையில் மக்கள் நெருக்கம் அதிகம் இருக்கிற பகுதிகளில் இந்த நலவாழ்வு மையம் அமைய வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக மார்க்கெட் பகுதிகள் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் அடர்த்தியாக இருக்கிற பகுதிகள் பெரிய பேருந்து நிலையங்கள் போன்ற இடங்களில் இந்த கிளினிக்குகள் அமைய வேண்டும் என்கின்ற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அம்மா கிளினிக்கில் வேலை செஞ்சு போனவங்க இந்த பேரிடர் காலத்தில் பணி செய்த ஒரு 2000 மருத்துவர்கள் இவங்களுக்கு வந்து முன்னுரிமை தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் அந்த முன்னுரிமை இதில் வழங்கப்படவிருக்கு விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலைக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர் மாவட்டத்தில் நிலத்தை கொடுத்த மக்களுக்கு அந்த மாவட்ட கலெக்டர் 10 மடங்கு உயர்ந்த இழப்பீட்டை வழங்கியிருக்கிறார் ஆனால் கடலூர் மாவட்டத்தில் மட்டும் மாவட்ட கலெக்டர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கூப்பிடுறது பேசுறது அதோட மறந்துடுறது இன்னும் சொல்ல போனால் அரசாங்கம் சொல்லி அவர் கேட்க தயாராக இல்லை உயர்த்திய இழப்பீட்டை அறிவிக்க வேண்டும் அதுக்கான விசாரணை விசாரணையே போடல விசாரணையை போட வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா பூச்சத்திரத்தில் உளுப்பை ராமசாமி டெஸ்டோட இடத்த பல பேர் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அங்கே இருந்த மக்களுக்கு அந்த இடத்துல வந்து பட்டா அந்த வீடுக்கான இடத்தை கொடுக்க வேண்டும் உடனடியாக கடலூர் முதல் சீமுட்லூர் வரை இருக்கிற அந்த கிராமத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விவசாயிகளும் அழைத்து பேசி அவர்களுக்கு உயர்ந்த உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மாடுகளை திருடி மாட்டிறைச்சிக்கு கடை நடத்தி வந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த பாரேரி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் நேற்று முன்தினம் தங்கள் வீட்டின் பின்புறம் மேய்ச்சலுக்கு கட்டப்பட்டிருந்த 4 பசுமாடுகள் காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த நிலையில் பல்லாவரம் அடுத்த சங்கர் நகர் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது திருநீர் மலை பகுதியைச் சேர்ந்த கலையரசன் பரமசிவன் இருவரும் போலீசாரிடம் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர் அவர்கள் மீது சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர்
விசாரணையில் திருநீர்மலை பகுதியில் கலையரசன் மாட்டு இறைச்சி கடை நடத்தி வருவதாகவும் அதற்காக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியிலிருந்து மாடுகளை திருடி வந்ததையும் ஒப்புக்கொண்டார். காதலிக்க மறுத்த பெண் மீது ஆசிட் வீசிவிட்டு திருவண்ணாமலை ஆசிரமத்தில் சாமியார் வேடத்தில் தஞ்சமடைந்த கர்நாடக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள சுங்கட்கட்டை பகுதியைச் சேர்ந்த 24 வயதான இளம்பெண்ணை அதே பகுதியைச் சேர்ந்த நாகேஷ் என்ற இளைஞர் ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். அப்பெண்ணிடம் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி நாகேஷ் வற்புறுத்தி வந்துள்ளார். ஆனால் அப்பெண் திருமணம் செய்ய மறுத்ததுடன் நாகேஷை திட்டியுள்ளார். கடந்த மாதம் 28 நாகேஷ் மீண்டும் அப்பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் மறைத்து வைத்திருந்த ஆசிட் பாட்டிலை எடுத்து அப்பெண்ணின் மீது வீசிவிட்டு தலைமறைவாக்கினார். இது தொடர்பான வழக்கு பதிவு செய்து கர்நாடக மாநில போலீசார் நாகேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள தனியார் ஆசிரமத்தில் சாமியார் வேடத்தில் பதுங்கியிருந்த நாகேஷை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து அவர் விசாரணைக்காக கர்நாடகா அழைத்துச் செல்லப்பட்டார். அகவிலைப்படியை மீண்டும் வழங்குவதற்கான ஆணை வெளியிடப்படும் வரை காத்திருப்பு போராட்டம் தொடரும் என தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்ட அச்சங்கத்தினர் தரமற்ற அரிசி விநியோகத்திற்கு விற்பனையாளரை பொறுப்பாக்குதல் போன்ற உத்தரவுகளை திரும்ப பெற வேண்டுமென வலியுறுத்தினர். முழுவதும் உள்ள நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்த அகவிலைப்படியானது கடந்த ஜனவரி மாதம் நிறுத்தப்பட்டு இதுவரை பணியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. பொது விநியோக திட்டத்தை தனித்துறையாக அறிவிப்பேன் என்று தேர்தல் வாக்குறுதியில் கூறியதை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அகவிலைப்படி ஆணை கிடைக்கும் வரை எங்களது காத்திருப்பு போராட்டம் இங்கேயே தொடரும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கும் பொழுது அந்த சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற கூட்டுறவுத்துறை தீர்மானத்தின் போது அமைச்சர் அவர்கள் அறிவித்தார் அகவிலைப்படியே உடனே வழங்குவோம் என்று. ஆனால் சட்டமன்றமும் முடிந்துவிட்டது. இது நாள் வரை இந்த பணியாளருக்கு கடந்த 1.5 காலமாக கொரோனா காலத்தில் எவ்வளவோ பொதுமக்களுக்கு இந்த துறை தான் சேவை செய்தது. இந்த அரசு அந்த எங்கள் பணியாளருக்கு வழங்க வேண்டிய அகவிலைப்படியை ஏன் மறுக்கிறார்கள் என்று தான் தெரியவில்லை. அதற்காகத்தான் இந்த போராட்டம். தூத்துக்குடியில் பொதுமக்களின் 2500 ஏக்கர் விளைநிலத்தை தனிநபருக்கு பட்டா வழங்கிய புகாரில் சார் பதிவாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு சிலுக்கன்பட்டி மற்றும் தெற்கு சிலுக்கன்பட்டி கிராமங்களில் 250 மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமாக 2500 ஏக்கர் விளைநிலங்கள் உள்ளன. இந்நிலையில் கோவையைச் சேர்ந்த அன்பு கிஷோர் என்பவருக்கு போலி ஆவணங்கள் மூலம் ஒரே நாளில் 2500 ஏக்கர் நிலங்களுக்கான பட்டா வழங்கப்பட்டது. இதற்கு தூத்துக்குடி புதுக்கோட்டையைச் சேர்ந்த சார் பதிவாளர் மோகன்தாஸ் என்பவர் உடந்தையாக இருந்துள்ளார். இந்த புகார் தொடர்பாக சார் பதிவாளர் மோகன்தாஸ் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஆனால் பணி நீக்கம் செய்யப்பட்ட மோகன்தாஸ் மீது உரிய நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்க வேண்டுமென பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2500 ஏக்கரை வந்து பத்திரம் போடுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து இந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு தந்து அந்த கயவர்கள் மீது வந்து கடுமையான ஒரு குண்டர் சத்தம் பாய்ந்து அவனை கைது செய்து அவனை சாகு முறையில் வந்து தூக்கில் போட்டாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சுமார் ஒரு 2500 ஏக்கர்கிட்ட நாங்கள் விவசாயம் செஞ்சு அதை வச்சு தான் எங்கள் வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த இடத்த போகிறோம். செந்தில் ஆரம்பங்கிற ஆள் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தனி கம்பெனி நபருக்கு இந்த போலியான ஆவணத்தை தயார் பண்ணி இந்த இடத்த பூரா மோசடி பண்ணி விற்றுருக்காங்க. இந்த மோசடியில் ஈடுபட்டவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்து கைது செய்து தண்டனை கொடுத்து எங்களுக்கு இந்த இடத்த திருப்பி எங்கள் பேருக்கு மீட்டி தர்றதுக்கு உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தில் வரும் 17 வரை 5 கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று சேலம், தருமபுரி, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 34°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளா, லட்சத்தீவு, குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா, இலங்கை கடற்கரை மற்றும்
அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.